எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களோட வீடியோவை யூடியூபோட ஃபர்ஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுறது, ஸோ அதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற பார்த்தல அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, என்னுடைய பேர் தேவா. இந்த சேனல் கம்ப்ளீட் ஆன்லைன் பிஸ்னஸ் மேக் மணி அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஷிப் பற்றி தான். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட வீடியோவை ரேங்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட வீடியோஸை ஆப்டிமைஸ் பண்ணணும். அதாவது நம்மளோட டைட்டில்ஸ், தம்நைல்ஸ், டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு ஏற்ப நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தம்நைல் எப்படி டிசைன் பண்ணுறது, உங்களுடைய தம்நைல் சிம்பிள் அண்ட் அட்ராக்டிவாக இருக்கணும். உங்களோட தமிழில் வந்து நிறைய வேர்ட்ஸ் அப்படியே சென்டென்ஸ் எழுதாமல் மேக்ஸிமம் ஒரு 3-4 வேர்ட்ஸ், அது லைக் மக்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதும். இன்கேஸ் நீங்கள் உங்களோட வீடியோஸில் நீங்கள் உங்களோட ஃபேஸ் காட்டியே நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா, உங்களோட தமிழில் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோ இல்லை ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஃபேஸோ இருக்க மாதிரி பார்க்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் உள்ளே வந்து பார்ப்பாங்க. அண்ட் நான் எப்படி தமிழில் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே கமெண்ட்டில் தமிழில் அப்படின்னு பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோவும் நான் டீட்டெயிலாக போடுறேன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில்ஸ். உங்களோட டைட்டில்ஸும் நீங்கள் அட்ராக்டிவாக டிசைன் பண்ணணும். பிகாஸ் இந்த டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் இது ரெண்டும் தான் முக்கியமாக உங்களுடைய சிடிஆர் இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 100 பேருக்கு இம்ப்ரெஷன், அதாவது 100 பேருக்கு உங்களுடைய வீடியோஸ் யூடியூப் காட்டுறாங்க அப்படின்னா, அதில் ஒரு 10 பேர் உள்ளே கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ வந்து பார்க்குறாங்க அப்படின்னா 10% கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட சிடிஆர் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களோட வீடியோஸ் ரேங்க் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் நம்ம டைட்டில்ஸும் தம்ப்நெயில்ஸும் அட்ராக்டிவாக டிசைன் பண்ணணும். அண்ட் முக்கியமாக உங்களோட டைட்டிலில் எந்த கீவேர்டுக்கு நீங்கள் ரேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கீவேர்ட் உங்கள் டைட்டிலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 கீவேர்ட் கூட நீங்கள் டைட்டிலில் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட் லாஸ் அப்படிங்கிறதான் உங்களோட கீவேர்டாக இருக்குது அப்படின்னா, வெயிட் லாஸ் டிப்ஸ் இன் தமிழ் அப்படிங்கிறது அந்த கீவேர்டு வந்து உங்களோட டைட்டிலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இன்னொரு கீவேர்ட் லைக் ஹவு டு ரெடியூஸ் வெயிட், இந்த மாதிரி கீவேர்ட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ். ஸோ டேக்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமோ, அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இன்னுமே முக்கியமான விஷயம். ஸோ டேக்ஸ் எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ டேக்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 கீவேர்ட்ஸ், அதாவது எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்கெலாம் உங்களோட வீடியோ ரேங்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தமாரி கீவேர்ட்ஸ், அது ஒரு 3-4 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பேஸ்ட் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, அதுக்கான முக்கியமான கீவேர்ட்ஸ் வெயிட் லாஸ், ஹவு டு ரெடியூஸ் வெயிட், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதோடைய ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் எப்படின்னா, ரெடியூஸ் தை மசில்ஸ், ஹவு டு ரெடியூஸ் ஆப்ஸ், இல்லை கெட் 6 பேக்ஸ், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெச் கீவேர்ட்ஸ், அதாவது என்ன நெச்சில் இருக்கீங்க, என்ன டாபிக் பற்றி உங்களுடைய வீடியோ இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ், இல்லை பாடி பில்டிங், இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த நெச் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படிலாம் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், எப்படி ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் இருக்குது அப்படின்னா சிஎஸ்கே இல்லை ஆர்சிபி அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்காதீங்க. எந்த கீவேர்ட்ஸ் உங்களுடைய வீடியோஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கோ அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த விஷயம் மக்கள் நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக உங்களோட டேக்ஸ் அப்படி அடிக்காதீங்க. ஸோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன். நிறைய பேர் வந்து இது எதுவுமே ஃபில் பண்ணாமல் எம்டியாக விட்டுறாங்க, நீங்கள் அப்படி தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. உங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து உங்களோட மெயின் கீவேர்ட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் 2-3 இடத்துலையும் உங்களுடைய கீவேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய டைம் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஒரு 3-5 டைம்ஸ் ரிப்பீட் ஆனால் கூட போதும். இப்போ என்னோட வீடியோஸ் எப்படி ரேங்க் ஆயிருக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து மேக் மணி ஆன்லைன் தமிழ் அப்படிங்கிற கீவேர்டுக்கு நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் எல்லாமே நம்மளோட வீடியோஸ் தான் ரேங்க் ஆயிருக்கு. நான் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைட்டிலில் மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிற கீவேர்டு இருக்குது, அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிறது 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் இதே கீவேர்ட் நான் டேக்ஸ்லையும் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணதுனால நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ரேங்க் ஆகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய மேஜர் திங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டேன். இது இல்லாமல் ஒரு சில விஷயங்களும் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட், அதாவது எவ்வளோ லைக்ஸ், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் வருது அப்படிங்கிறது தான் வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட வீடியோஸ்லேயே நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ நிறைய பேருக்கு உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தாலும் அந்த லைக் பண்ணணும் அப்படின்னு டப்புன்னு அந்த ஃப்ளாஷ் நீங்கள் கேட்குறதுனால கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு டேரெக்டாக சொல்லாமல், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அதாவது உங்களோட சேனல் எதை பற்றி, உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அண்ட் வாட்ச் டைம். ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, உங்களோட வீடியோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க அப்படிங்கன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட வீடியோ 10 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா,
ஃபைவ் மினிட்ஸ் ஆவரேஜ் எல்லோரும் பார்த்துக்கங்க அப்படின்னா 50% ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். ஸோ 50-60% உங்களுடைய ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய வீடியோ மோஸ்ட் லைக்லி ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் எவ்வளோ முக்கியமோ அது இல்லாமல் வாட்ச் டைமும் ரொம்பவே முக்கியம். வாட்ச் டைம் அப்படிங்கிறதுனா ஜென்ரலாக உங்களோட வீடியோவை எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒரு வீடியோவை 1000 hours பார்த்துருக்காங்க, 2000 hours பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான வாட்ச் ஹவர்ஸ் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் ரேங்க் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்னு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் பேஜில் ரேங்க் ஆயிரும். So that's it for today's video. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக ஃபீல் ஆனிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you.